انا بيعلك انت الراده ما انا بيعلك انت الراده ما ملت بيداني منا ما انا بيعلك انت الراده என்னுடைய பேர் தாக்ஷாயினி கமலநாதன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து இலங்கையில் கொழும்பு கொட்டான் சென்னையில். ஆரம்ப கால படிப்பு வந்து குட்ஷப்பட் கான்வென்ட்டில் படித்தேன். பிறகு மேற்படிப்புக்காக என்னுடைய முதல் பிஏ பட்டத்துக்காக திருச்சி கலைக்காவேரியில் பிஏ பட்டத்தையும் பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பட்டத்தையும் முடிச்சிருக்கொண்டு 2019 இலங்கையில் என்னுடைய சொந்த நடனப்பள்ளியான ஸ்ரீ நாட்டி லக்ஷண சேத்ராவை ஆரம்பித்து இப்போ 4 வருஷமாக இயக்கி கொண்டு வரேன். ஸ்ரீ நாட்டி லக்ஷண சேத்ரா வந்து 2019 துவங்கப்பட்டது. இது இலங்கை அரசால் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இயங்கி கொண்டு வருது. இப்போ 4 வருடங்கள் ஆகுது. இப்போ தான் நாங்கள் எங்களுடைய கடந்த மாதம் நவம்பர் 26 எங்களுடைய 1வது ஆண்டு அனுவல் ஃபங்க்ஷனை நாங்கள் கொண்டாடினோம். எங்களுடைய மாணவர்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த எங்களுடைய நோக்கம் ஸ்ரீ நாட்டி லக்ஷண சேத்ராவனுடைய நோக்கம் வந்து ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து நாங்கள் ஒரு பெர்ஃபார்மர் ஆக்குறது, ஒரு நடன மணி ஆக்குறது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அதாவது குரூப் பர்ஃபார்மன்ஸாக இல்லாமல் அவங்கள வந்து குரூப்போடே ஆட வச்சு ஜஸ்ட் அவங்கள ஒரு கிளாஸுக்குள்ளே அவங்களுடைய தனித்துவ தன்மையை மழுங்கடித்து அனுப்பாமல் அவங்களுடைய தனித்துவத்தை வெளிக்காட்டி அவங்கள ஒவ்வொருத்தரையும் ஒரு பெர்ஃபார்மர் ஆக்குறது தான் ஸ்ரீ நாட்டி லக்ஷண சேத்ராவனுடைய குறிக்கோள். குச்சிப்புடியும் பரதநாட்டியம் வந்து சேர்ந்து நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை. என்னென்னு சொன்னால் அது ரெண்டும் வேறு வேறு ஸ்டைல். அதோட அந்த ரெண்டு ஸ்டைலும் வந்து மாணவர்களுக்குள்ள கலக்கக்கூடாது அப்படின்றது. அதாவது குச்சிப்படி ஒரு சாஸ்திரிய நடனம், பரதநாட்டியம் ஒரு சாஸ்திரிய நடனம் இந்தியாவினுடைய. ஆனால் ஒரு நடனத்தை ஆடும்போது அடுத்த நடனத்துடைய தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். அதனால ரெண்டு மாணவர்களுக்கும் வகுப்புகள் ஒரே மாதிரி நடக்காது, வேறு வேறு டைம் அண்ட் ஷெடியூல். ஆனால் பரதநாட்டியம் கற்கிற மாணவர்கள் குச்சிப்படி கற்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படியும் குச்சிப்படி கற்கிற மாணவர்கள் பரதநாட்டியமும் கற்றுக்கொள்கிறாங்க. அதை கற்கும் பொழுது பரதநாட்டியத்தில் வர விஷயங்கள் வந்து குச்சிப்புடியில் இருக்காது. அதாவது குச்சிப்புடியில் சில நடன வகைகளை நாங்கள் பரதநாட்டியத்தில் சில இடங்களில் நாங்கள் இப்போ கண்டெம்பரரி டான்ஸோ இல்லை ஏதாவது வெரைட்டி டான்ஸ் இல்லை வெளியில் வந்து ஒரு நிறுவனத்துக்காக ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆடும்போது அதை நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் குச்சிப்புடியில் இருக்கிற நடன வகைகளை பரதநாட்டியத்துக்குள்ளே புகுத்தி அதை அழகுபடுத்துறதுக்காக பண்ணுறோம். அதை நாங்கள் பண்ணக்கூடாது பியோர் கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கும் போதுன்னு சொல்லி இந்த வகைப்படுத்தல் வித்தியாசத்தை அவங்கள உணர வச்சு படிப்பிக்கிறது தான் என்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது. ஆமாம், குச்சிப்படியோட வகுப்புகள் நடக்கும்போது அவங்க வந்து இப்போது என்கிட்ட 3 வருஷமாக குச்சிப்படி படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மார்க்கம், அதாவது ஒரு குச்சிப்படி அவங்க தனியாக ஒரு அரங்கேற்றம் செய்கிற அளவுக்கு வந்து ஃபுல் மார்க்கத்தையும் படிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க எக்ஸாமினேஷன் போகும்போது அவங்கள நாங்கள் இந்தியாவில் இருக்கிற ரேவா யூனிவர்சிட்டிக்கு அவங்கள கைட் பண்ணி அவங்களுடைய கிராஜுவேஷனோ அவங்க டிப்ளமாவோ இல்லை சர்டிஃபிகேஷன் பண்ண ஆசைப்படுற மாணவர்களை நாங்கள் இந்தியாவில் இருக்கிற ரேவா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அங்கே தான் வந்து குச்சிப்புடிக்கான பரீட்சைகள் வந்து அவங்களுடைய அகில இந்திய ரீதியாக பரீட்சைகள் நடக்குது அந்த யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் எங்களுடைய மாணவர்களை கைட் பண்ணுறோம். எங்களுடைய கொழும்பில் வந்து நிறைய பெயர் போன நடன ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு வந்து 30-40 வருஷங்களாக வந்து கிளாஸஸ் எடுத்து அவங்களுக்கு கொண்டு ஒரு தனித்துவ தன்மையை பதிச்ச ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் வந்து எதிர்வரும் வருகிற அடுத்த சந்ததியினருக்கு வழிவிடணும். அப்படி விடாமல் அதில் வந்து நாங்கள் சந்திக்கிற வருகிற சந்ததி எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்கமிங் டான்சர்ஸ் வந்து அதனால் பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டாம். நிறைய இடங்களில் வந்து எங்களுக்கான இடங்கள் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அவங்க வந்து அதை தக்க வச்சு கொண்டு இருக்கிறதுனால அவங்களுடைய பேருக்காக அவங்களுடைய கண்டாக்ட்ஸ் அவங்களுடைய இன்ஃப்ளூவன்ஸை பயன்படுத்தி நிறைய இடங்களில் எங்களுக்கு வழிவிடாமல் இருக்கிறதுனால எங்களுடைய டேலண்ட் வந்து இலங்கையில் எங்களுக்கு வழிகாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பல இடங்களில் இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. இதை வந்து எப்படி நான் தாண்டி வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியாஸ் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அதில் எங்களை யாருமே தடுக்க முடியாது, எங்களை யாருமே முட்டுக்கட்ட போட முடியாது. அது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய கலையை நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது என்னுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அந்த பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கொள்கிறோம்.
ஸ்ரீ நாட்டிலக்ஷண சேத்ராவாக இருக்கட்டும், என்னுடைய ஃபேஸ்புக் பக்கமாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும், நான் வழமையாக வீடியோக்களோ நான் என்னென்ன செய்கிறனோ அதுகள் வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறனால பலவாறு மக்கள் வந்து பல மக்கள் பார்க்குறாங்க. அதனுடைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் கூடும்போது அதன் மூலியமாக மக்களுக்கு எங்களை தெரிய வருது. இதுதான் வந்து நாங்கள் இதை தாண்டி வரதுக்கு நான் எடுத்த முயற்சியாக இருக்குது. இலங்கையில் நடனத்துறையில் வந்து இப்போது நாங்கள் எங்களுக்கு ரெண்டு பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ராமநாதன் நுண்கலை கழகம், மற்றது விபுலானந்தா மட்டக்கிளப்பில் இருக்குது. இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 150-200 மேற்பட்ட பட்டதாரிகள் வந்து வெளியில் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பட்டதாரிகளுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவங்க வெளியில் வரும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 26-27 வயசாகுது. அதோடு அவங்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு முக்கியமாக குடும்ப சூழல் வந்து ஒத்துக்கொள்ளாத, அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு கல்யாணமோ ஏதோ கட்டி வச்சு அவங்கள வந்து அது ஒரு பெரிய முட்டுக்கட்டியாக இருக்குது. மற்றது பல மாணவர்கள் வந்து அரசாங்கம் எங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுக்குது, எங்களுக்கு இந்த பட்டத்தை முடித்த உடனே எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதுன்ற ஒரு நோக்கத்துக்காக பல மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. சில மாணவர்கள் மட்டுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்களை எடுத்துக்கொண்டு போனதுக்காக மேற்படிப்புக்கு இந்தியா சென்று படிக்கிறாங்க, அப்படியும் மாணவர்கள் இருக்கிறாங்க. இதிலேயுமே அற்ப சொற்ப மாணவர்கள் தான் வந்து பெர்ஃபார்மர்ஸ், நாங்கள் வந்து வெளியிடங்களில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் என்று தைரியமாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களாக இருக்காங்க. நிறைய வந்து இப்போ மட்டக்கிளப்பு, யாழ்ப்பாணம் போன்ற நிறைய உள்ள யாழ்ப்பாணம் கிராமங்கள் போன்ற பிரதேசங்களில் குடும்பங்களே வந்து விடுறதில்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன் நீ ஆடுற, ஏன் தேவையில்லை, படித்தது வரைக்கும் போதும். ஸோ இதை மாணவர்கள் வந்து அதில் அது வரைக்கும் போதும், நாங்கள் பட்டம் படித்தது போதும், அதோட நிறுத்தி கொள்ளாமல் எங்களுக்கு வேலை வரும், அதுலேருந்து மாதம் மாதம் காசு வரும், அது எங்களுக்கு போதும் அப்படி என்று நினைத்து நிறைய பேர் வெளிவாரியாக ஆடுறது இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதகமான ஒரு சூழ்நிலை. அதோட இலங்கையில் வந்து டான்ஸ், பரதநாட்டியம் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸான வாய்ப்புகளே வந்து கிடைக்கிறது இல்லை. அது கிடைக்கிறது வாய்ப்புகள் யாருக்குன்னு சொன்னால் பெரிய பெரிய டான்ஸ் டீச்சர்ஸுக்கு அந்த வாய்ப்புகள் போகும். அவங்களுடைய மாணவர்களே திரும்ப திரும்ப ரொட்டேஷனில் ஆடிட்டே இருப்பாங்க. ஒரு சோலோ பெர்ஃபார்மருக்கான வாய்ப்புகள் வந்து குறைய கிடைக்குது அப்படின்றது ஒரு பாதகமான சூழ்நிலை இலங்கையில். கலைத்துறையில் மாற வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கலைத்துறையினருக்குள்ளேயே சில போட்டிகள் இருக்குது, நல்லது. பொறாமைகள் இருக்கும்போது நாங்களும் வளர்ந்து இன்னொருத்தவங்களையும் வளர்த்து விடணும் அப்படின்றத தட்டி கொடுத்து நீங்கள் செய்யுங்க நல்லா இருக்குது அப்படின்றது இலங்கையில் சரியான குறைவு. ஒரு டான்ஸ் டீச்சர்ஸ் டு டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதே பார்க்க முடியாது, ரொம்ப அது அரிது. அது ஒன்று ரெண்டு பேராக தான் இருப்பாங்க. ஸோ கலைஞர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க வேணும். கலைஞர்கள் இன்னொரு கலைஞரை மதிக்க தெரிய வேணும், மற்றது அவங்களுடைய திறமையை பாராட்ட தெரிய வேணும். எங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் போது நீங்களும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க, நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி இன்னொருத்தரை தட்டி கொடுத்து அவங்களையும் கூட்டிக் கொண்டு பயணிக்க தெரிஞ்ச ஒரு மனப்பான்மை வந்து இலங்கையில் எல்லா கலைஞர்களுக்குள்ளேயும் வளர வேணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். என்னை போன்ற இளம் சமுதாயத்தினருக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம், தைரியமாக இந்த ஃபீல்டை எடுக்க துணிஞ்சவங்க தைரியமாக எடுங்க. என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த ஃபீல்டில் வந்து நமக்கு முன்னோக்கி போக முடியாது, எந்த எதிர்காலமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இலங்கையில் வந்து எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கான இடத்தை நீங்கள் தக்க வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான பெயர் வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் நிறைய இடங்களில் உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். மாணவர்களை மற்றது இது ஒரு சேவையாக எடுத்துக்கொண்டு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் இருந்ததுன்னு சொன்னால், மற்ற எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய தரம், உங்களுடைய திறமை அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் மாணவர்களையும் அதே மாதிரி வளர்த்து கொண்டு போக முடியும் என்னை நம்பி நீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக காலடி எடுத்து வச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே இங்கே வரணும், தைரியமாக வரலாம். அதுக்கு நான் உத்தரவாதம். என்னுடைய அடுத்த கட்ட திட்டம் வந்து, இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுடைய கடந்த மாதம் 26ஆம் தேதி எங்களுடைய அனுவல் ஃபங்க்ஷன், வருடாந்த அனுவல் ஃபங்க்ஷன். நாங்கள் எங்களுடைய முதலாவது அனுவல் ஃபங்க்ஷன், அதோட நாங்கள் ஒரு அகாடமி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் மட்டுமே ஆகியிருக்கு. ஆனால் எங்களுடைய அனுவல் ஃபங்க்ஷனுக்கு வந்த பார்வையாளர்களிருந்து நிறைய ஆசிரியர்கள் இருந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு முதலாவது வருஷம் மாதிரியே தெரியலை, மாணவர்கள் அந்த மாதிரி ஆடலை அப்படின்னு ரொம்ப திறமையாக ஆடியிருக்கிறாங்க, முதலாவது வருட பூர்த்தியான ஒரு அனுவல் ஃபங்க்ஷன் மாதிரியே எங்களுக்கு தெரியலை, ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய வாழ்த்துகள் கிடைத்தது. அதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, இதுக்கு அடுத்தடுத்த வர அனுவல் ஃபங்க்ஷனில் சாதாரணமாக நாங்கள் போட்ட பாட்டுகளே இன்னொருத்தர் இசையமைத்த பாட்டுகளாக இருக்கட்டும், இந்தியாவில் இசையமைத்த பாட்டுகளாக இருக்கட்டும், பலவாறு அடிக்கடி யூஸ் பண்ணப்பட்ட பாட்டுகளை போட்டு ஒரு அனுவல் ஃபங்க்ஷன் பண்ணாமல் எங்களுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும், எங்களுக்கு இசையமைக்கப்படணும், அது இலங்கையில் இருக்கிற திறமையான மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கிற திறமையான மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், யாரையுமா வச்சு நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை ஒவ்வொரு வருடங்களும் ப்ரொடக்ஷன் வைஸ் போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட குறிக்கோளாக இருக்குது.